ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த அதாவது டீம் நார்னியா விசஸ் டீம் விவசாயி அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு கில்டு வார் பார்ட் 1 பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பார்ட் 2 பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையை பாருங்கள். ஒரு தரமான மேட்ச்னு சொல்லலாம். இப்போ நேற்று போட்ட வீடியோவுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ, மத்தியானம் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இது இந்த மாதிரி போடுறா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். சரி வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா போட்டு அடி கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்காங்க. ஒன் டேப்லாம் வச்சு ஒரு மிரட்டலான ஷாட்லாம் வச்சு வீட்டு இருக்காங்க. அடி தட்டு 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 அவ்வளோதான். மொதல் ரவுண்டு நம்ம டீம் நார்னியா ஜெயிச்சிட்டாங்க. எமோட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் பஞ்சமே இருக்காது. செகண்ட் ரவுண்டும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக தான் போய்கிட்டு இருக்கு. நம்மால் வந்து இன் யுவர் மைண்டு, அதாவது போன மேட்ச்சில் வந்து அவுட் ஆஃப் மைண்டில் இருந்தவர் இந்த மேட்ச்சில் ஏதோ மைண்டுக்கு வந்திருக்காரு. ரொம்ப ஸ்பீடாக தான் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட வந்து அவர் டீம்மேட்டு நாக் ஆகிட்டாங்க. இங்கிட்ட டிஎன் கைதி நம்ம டீம்மேட்டு போட்டு அடி கொளுத்து 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 எமோட்டா போடுற போடு அடி போடு அடியை போடு அடியை போடு தவ்வு தவ்வு ப்ரோ தவ ப்ரோ சூப்பர் ப்ரோ நோ 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 ஒன் ஷாட் அடிச்சிட்டாரு ஒன் ஷாட் அடிச்சிட்டாரு முடிக்கும் ப்ரோ முடிக்கும் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. வந்து எதிர் டீம் தான் ஓரளவுக்கு நல்லா டஃப் கொடுத்து தான் விளாட்றாங்க. நான் ஃபஸ்ட் ரவுண்டு தோற்ற வெறியில் வந்து செகண்ட் ரவுண்டு தோக்கக்கூடாதுன்னு வெறியில் தான் வாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீமாலும் விடவே இல்லை, முடிஞ்சவரே டஃப் கொடுத்து போட்டு இந்த மேட்சும் ஜெயிச்சாகணும் அந்த வெறியில் தான் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. உட ப்ரோ குளுவால் உட ப்ரோ உட ப்ரோ விடாத ப்ரோ விடாத ப்ரோ மெடிக்கேட்டை சுற்றுறாங்க ப்ரோ மெடிக்கேட்டை சுற்றுறாங்க ப்ரோ தட்டு ப்ரோ தட்டு ப்ரோ. இவர் ஒரு ஆள் தான் இன்னியூர் மைண்டு, கடைசியில் ஓரளவுக்கு மைண்டுக்கு வந்துட்டார். இவரை விடவே கூடாது, அடித்து அந்த குளுவால் உடச்சி அப்படியே அண்டங்கட்ட வைக்கணும். அந்த அளவுக்கு வெறி ஏற்றி போட்டு போட்டு தள்ளு போட்டு தள்ளு சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ தட்டு ப்ரோ தட்டு ப்ரோ விடாதீங்க ப்ரோ. அவர் அழுத்தி அந்த வீட்டுக்குள்ளே ஓடிட்டார். விடக்கூடாது, இவங்க அம்மா லாங்கிலேருந்து பார்த்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் முன்னாடி ஏறிட்டாங்க. எப்படி கவர் கொடுத்து போகிறான்னு பாருங்கள். அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. குளுவாளுக்குள்ளே வச்சு சம்பவம் செஞ்சு முடிச்சு விட்டாங்க நம்ம டீம்மால். ஓகே, அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா மூணாவது ரவுண்டு வந்தாச்சு. மூணாவது ரவுண்டு ரெண்டுக்கு சைபர் அப்படின்ற நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. நம்ம தான் ரெண்டு ரவுண்டு லீடிங் எடுத்து போய்கிருக்கோம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டீம்னு. நான் வந்து எப்போயுமே எங்கள் கில்டு தான். ஓகே, விவசாய டீம் வந்து முடிஞ்சவரே டஃப் கொடுக்குறாங்க. மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அவங்கள எப்படி அடிக்கிறதுன்னு நம்மால் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தவ்வு ப்ரோ தவ்வு ப்ரோ விடாத ப்ரோ தூக்கி தட்டு 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 ப்ரோ தட்டு ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ அவ்வளோதான். ஹெட்ஷாட் வாங்கிட்டாங்க. ஓட்டுறீங்களா ஓட்டுறீங்களா எங்கேயே ஓட்டுறீங்க முடிங்க முடிங்க ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ இன்னும் ஒரு ரெடி ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ முடிச்சாச்சு. அந்த அந்த டீம் அந்த அக்காவை முடிச்சிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் போட்டு அடுத்த டீமால் போட்டு கொளுத்து கொளுத்து கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க டீமால் ரெண்டு பேர் காலி, இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. விடக்கூடாது, போட்டு அடினு அடித்து அன்றரை கிளிக்கணும். அந்தளவுக்கு இவர் வெறியில் தான் நம்ம ஆளுங்களாம் இருக்காங்க. ஏன்னா அந்த ரிவெஞ்ச் மேட்ச்சு யார் ஜெயிக்கிறாங்கன்னு கடைசி வரை பாங்க. போடிய மோட்டோ போடு 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 அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமாள் மெடிக்கேட் போட்டுகிட்டே போடு ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ வெறித்தனம் வெறித்தனம் அவ்வளோதான். தட்டி விடு தட்டி விடு முடிஞ்சு. இன்னும் ஒரு ஆள் தான், அவங்க யாருன்னே தெரில. இந்த அவங்கள அவங்க டீம் அந்த அவங்க வந்து எடுத்தோடனே நாக்க ஆகிறாங்க. அந்த மேட்ச் மட்டும் தான் கடைசியில் சர்வை பண்ணியிருக்காங்க. அந்த இதில் முடிச்சு விட்டாங்க. போடு 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 போடலாங்க சரியான மோட்டு. அடுத்து வாங்க அடுத்து அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா மூணுக்கு சைபர் அந்த நிலமையில் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே மேலே ஏறி வந்துட்டாங்க இந்த சாக்குன்னு சொல்லி. விடக்கூடாது, போட்டு அடி அடின்னு அடித்து துவச்சி துணியை போட்டு துவச்சி காய வைக்கணும். இவங்க எல்லாரையும் போட்டு அடின்னு அடித்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ விடாத ப்ரோ விடாத ப்ரோ நாக் பண்ணி வச்சுருக்காங்க. முடிச்சு விடுங்க ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, அந்த குளுவாளுக்கு உட்காந்துட்டாங்க. இவன் நேக்கை வந்து பின்னாடி அடிச்சு விட்டாங்க. கீழே இறங்க ப்ரோ கிளியர் இறங்க அவ்வளோதான் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ சூப்பர் ப்ரோ. நம்மால் இங்கேருந்து ரன்னிங்லேயே வந்து ரிவ்யூ பண்ணிட்டாரு.
வந்து அடிக்க வந்து ஓ நோ ஒன்று 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 தப்பிக்க பார்க்குறாங்க. குளுகால போடுவோ ஒன்று 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 ஒன்று. இப்போ தான் நாக் பண்ணவங்களே திருப்பி திருப்பி நாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க டீம் ஆள் விடக்கூடாது விடக்கூடாது. சூப்பர் ப்ரோ தட்டு ப்ரோ தட்டு ப்ரோ குதிச்சு குச்சி அடிக்கிறாராம் குதிச்சு குச்சி அடிக்கிறாராம். அவங்களை முடிச்சுடுப்போம் அப்படியே குதிச்சோட வச்சு முடிச்சு விடுங்க. தட்டுங்க தட்டு தட்டு ப்ரோ தட்டு ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் ப்ரோ இன்னும் கொஞ்சம் ப்ரோ. ஓஹோ இந்த அக்கௌண்ட்டாக ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஒரே கொஞ்சம் சேஃப்டியாக இருந்திருக்கணும். குளுவால் போட்டு மெடிக்கேட் சுற்று ப்ரோ மெடிக்கேட் சுற்று ப்ரோ. குளுவால் உடச்சி அதாவது வெளியிலேயே வர முடியாத மாதிரி ஓ நோ முடிச்சு விட்டாங்க. குளுவாலுக்குள்ளேயே வச்சு முடிச்சு விட்டாங்க. ஓ நோ எமோட்டோ போட்டாங்க வெறுப்பாயிருச்சு. ஓகே சூப்பர் நைஸ் டு மீட் யூ. 3-1 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டீமாலே நீட்டாக சர்வை பண்ணி அதாவது போயை அடிச்சிருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. சரி பார்ப்போம் கடைசி வரையே பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ரிவெஞ்ச் மேட்ச்சுக்கு முடிஞ்ச வரையே டஃப் கொடுக்கணும். அவங்களும் முடிஞ்ச வரையே டஃப் கொடுக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போடு ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. குளுவால் போடு ப்ரோ போடு ப்ரோ தட்டு ப்ரோ தட்டு ப்ரோ தட்டு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஹெட்ஷாட்டு ஒரு ஹெட்ஷாட் வாங்கிட்டாங்க. பின்னாடி ப்ரோ பின்னாடி ப்ரோ பின்னாடி வந்துட்டாங்க. கொஞ்சம் கவர் எடுத்தாடி ப்ரோ கவர் எடுத்து ப்ரோ. மெடிக்கேட் சுற்று மெடிக்கேட் சுற்று மெடிக்கேட் சுற்று ப்ரோ. ஓகே நம்ம ஆள் ஓரளவுக்கு அவர் எடுத்து விளாண்டுட்டு இருக்காங்க. இவர் தான் கொஞ்சம் டக்குன்னு அடி வாங்குறாரு. எங்கே அடிக்கிறான்னு கரெக்டாக கணிக்க முடியலவரனால பாவம். ஓ நோ இந்த அக்காண்டாங்களா. இந்த அக்கா அப்போ பார்த்தாலும் போட்டு அடி அடினு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அக்கா ஃபஸ்ட்டு முடிங்க ப்ரோ. இவங்களை முடித்தா தான் நம்மளுக்கு டீமே போய் அடிக்க முடியும். இந்த அக்கா ஃபஸ்ட்டு முடிச்சு விடுங்க. அடுத்து நம்ம தான் கெத்தாக அடிச்சிடலாம். குச்சி குச்சி அடித்து டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி குளுவாவில் போட்டு ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ரோ ட்ரிக்குன்னு சொல்லலாம். குளுவாவில் உடைக்கவே விடக்கூடாது. போட்டு அடி அடின்னு அடித்து உடச்சி எல்லாத்தையும் வெளில வர வச்சுடணும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்காங்க. இங்கிட்டு 3 வச்சு எல்லோரும் சேர்ந்து கும்பு 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 விட்டாக ஓனோ எமோட்டோ போட்டாங்க. தொடர்ந்து 2 மேட்ச் அவங்க தான் ஜெயிச்சு எமோட்டோ போட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வெறுப்பாக இருக்கும். என்னடா அது இப்படி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு. 5 முடிஞ்ச நிலையில் 3-2 அந்த லீடில் போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 4 ஜெயித்தா நம்ம டீம் ஜெயிச்சிடலாம் அசால்ட்டாக. ஆனால் போகிற பக்கம் பார்த்தா கொஞ்சம் தலையில் நிலமை மாறுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பின்னாடி யாராச்சும் அடிச்சிட கூடாதுங்கிறது. பின்னாடி குழுவால் போட்டிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓனோ இந்த காவுனா சுற்றி குழுவால் போட்டு குத்த வச்சு உட்காந்துருவாங்க. என்ன உட்காந்து முட்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இவரை நம்மளால் அடித்து ஹெச்ஆரை போட்டு நாக் பண்ணி விட்டார். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போடிய மாட்டோம் போடிய மாட்டோம். போனாடி வச்சு செஞ்சு விட்டார்ல அதனால தான் திருப்பி வச்சு செஞ்சு விட்டார். சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. அவ்வளோதான் அந்த அக்காவை அந்த குழுவாளுக்குள்ளே வச்சு சம்பவம் செஞ்சு முடிச்சு விட்டாங்க. 4-2 வெறித்தனமான லீடு விடாதீங்க ப்ரோ. அப்படியே தட்டு தட்டுன்னு தட்டுங்க ப்ரோ. அவங்க முடிஞ்ச வரையே டஃப் தான் கொடுக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு கடைசி வரையே பார்க்கலாம். ஓகே 4-2 சூப்பர் ப்ரோ. நம்ம டீமால் ஒரு ஆள் நாக் பண்ணி விட்டாங்க. வச்சு செஞ்சு முடிச்சு விட்டாங்க. ஓகே சூப்பர் ப்ரோ. இந்த சொன்னேன் அந்த விவசாய போடு ஹெட்ஷாட்டு சரியான ஹெட்ஷாட்டு ஓபி ஹெட்ஷாட்டு. மண்டை தெரிச்சது ஸ்க்ரீனில் ரத்தம் தெரிச்சிருச்சு. அதாவது போனதை வச்சு சம்பவம் செஞ்ச மாதிரியே தான். இந்த பாருங்கள் மெடிக்கேட் போட்டுக்கிட்டே ரிவ்யூ பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிளான ப்ரோ ட்ரிக் தான். இது எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த அக்கா முடிங்க ப்ரோ தட்டுங்க தட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் ஒரு அடி அவ்வளோதான் சூப்பர் ப்ரோ. மொத்தம் 2 இவங்க அடித்தாங்க. அதுக்கு பலி திக்கிற மாதிரியே ஒரு 2 அடித்து எமோட்டை போட்டு வெறுப்பு ஏற்றி விட்டாரு. ஓகே 5-2 அந்த லீடில் போய்கிட்டு இருக்கு. ஓகே அதேமாதிரி நான் போன மேட்ச்சில் கேட்டிருந்தேன் யாருக்காச்சும் கில்டு மேட்ச் வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த மேட்ச்லாம் அதே தான் கேட்குறேன். யாருக்காச்சும் கில்டு மேட்ச் வேணும்னா உங்கள் கில்டுக்கும் எங்கள் கில்டுக்கும் போடணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். இல்லைனா உங்கள் கில்டு ஐடியா அது எத்தனை மணிக்கு ரூம் மேட்ச் அது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேர்ந்துக்குங்க. இல்லைனா ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாத்துலையுமே நான் கண்டிப்பாக பார்த்து ரீப்ளை பண்ணுறேன். நீ உங்களுக்கு எதில் சேரணுமோ வந்து சேர்ந்துக்குங்க. எங்கள் கில்டில் வந்து சேரணுமாலும் சேர்ந்துக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எடுத்தோன்னே ஏன் சொல்லலைன்னா ஏன்னா எல்லாருமே புதுசாக வந்து இப்போ சொல்கிறதானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. நம்ம வந்து கடைசியில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து கடைசியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களால் எவ்வளோ லைக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ லைக்கு கொடுங்க. எல்லாமே நம்மளுக்கு வந்து எப்போனா உங்களோட சப்போர்ட் தான். எப்படி இருந்து சொல்லிட்டு போன மேட்ச்ல சொல்லிட்டேன் டோர்னமெண்ட் வைக்க போகிறோம்னு. 150 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே கண்டிப்பாக ஒரு டோர்னமெண்ட் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு தரமான டோர்னமெண்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இன்னொரு 150 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி ஒரு கிளியராக நான் அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேட்ச்சுக்கு வந்துடலாம். கடைசி பார்த்தீங்கன்னா 5-3 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. என்ன முடிவு ஒன்று 2 மேட்ச் தான். 2 மேட்ச் ஜெயிச்சா நீட்டாக போய் அடிச்சிடலாம். இவங்க ரிவ்யூ பண்ணி விட்டாங்க இந்த அக்காவை. இந்த அக்கா தான் கடுமையாக போட்டு எல்லோரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அவ்வளோதான் குளுவாளுக்குள்ளே வச்சு செம்மு விட்டாங்க. நம்மளால தான் கெத்து போடு மணி ஐஸ்டே மோட்டை போடு போடு போடுவேன். அவ்வளோதான் அவ்வளோதான்.
வெறுத்திருப்பாங்க, ஏன்டா ஃப்ரீ ஃபயர் ஏற்றணும் அப்படின்னு அந்தளவுக்கு வெறுப்பேற்றிருப்பாங்க. ஒரு பயங்கரமான மேட்ச் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் டீமாக தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. அவங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டக்க வந்துருச்சு சம்பவம் முடிய போகுது. அவ்வளோதான், அவங்க நாலு பேர் இருக்காங்க, இங்கிட்ட நாலு பேர். அந்த அக்காவை முடிச்சு விட்டாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த அக்கா தான் அவங்க சைடு டீம் பவரே. அந்த அக்காவை முடிச்சு விட்டால் முடிஞ்சு மேட்ச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் க்ளூ வாலுக்குள்ளே வச்சு ரிவ்யூ முடிச்சுட்டாங்க. ரிவ்யூ பண்ண போகிறாங்க. விடக்கூடாது. க்ளூ வாலை உடச்சி தட்டு தட்டுன்னு தட்டி போட்டு மண்டே உடச்சி அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னும் ஒரே ஆள் தட்டு ப்ரோ தட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு. அவங்க டீம் சொல்லி முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.